இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் ஃபேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேருவீதி, புதுச்சேரி. மாணவியின் கொடூர கொலைக்கு நீதி கேட்டு இந்திய கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ய காரணமான போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் மார்ச் 7ஆம் தேதி மாலை பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 8ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் பந்த் போராட்டம் அறிவித்த இந்திய கூட்டணி கட்சியினர் காலை 10 மணி அளவில் ராஜா தியேட்டர் சந்திப்பில் ஒன்று கூடினர். அங்கு புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் முதலமைச்சரும் பதவி விலக வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பினர். ஒரு சிலர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திடீரென இந்திய கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டனர். இதில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவப்பொழிலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். மேலும் இந்த ஊர்வலத்தை நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் தடுப்பு கட்டைகள் அமைத்து காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் ஊர்வலத்தில் வந்தவர்கள் மிஷன் வீதியில் திரும்பினர். அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றனர். அப்பொழுது அவர்களை தள்ளிவிட்டு ஊர்வலத்தில் வந்தவர்கள் மிஷன் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி வழியாக தலைமை தபால் நிலையத்தை அடைந்தனர். அங்கும் காவலர்கள் பேரிகார்டு அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனாலும் பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள், திருநங்கைகள் சிலர் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றனர். மேலும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சியினரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். Top quality service by global #1 brand Samsung, only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry, No. 104 Annasalai, Pondicherry. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.